அஸ்லாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து நம்ம மேரினேட் பண்ணி டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மீன்வைல் இந்த சைட் வந்து ஒரு கடாய், ஆக்சுவலாக இந்த கடாய் வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காகவே எங்கள் அம்மா வாங்கினாங்க. அதில் கொஞ்சமாக நம்ம ஆயில் ஊற்றி ஆனியன் அப்புறமேட்டு அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. கேரட், பீன்ஸ் அண்ட் கேப்சிகம் இதெல்லாம் தான் நம்ம வந்து போட போகிறோம். போட்டாச்சு. போட்டு ஃபைனலாக கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா வந்து இது வேக வைக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டா போதும். இப்போ இங்கே வந்து நல்லா சிக்கன் வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா 65 குட்டி குட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல்லாக கட் பண்ணி கையிலே தாங்க, சும்மா போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறமேட்டு இங்கே வந்து ரைஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா வேக வச்சு அதை வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து ஸ்ப்ரெட் ஆக்கி வச்சுருக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஈரப்பதம்னா ட்ரை ஆகி இருந்துச்சுன்னா தான் அது வந்து நல்லா இருக்கும். இங்கே வந்து இப்போ வந்து எக் வந்து டோஸ்ட் பண்ணி வைக்க போகிறோம். இதில் வந்து 3 எக் சேர்த்துருக்காங்க. எக் வந்து கொஞ்சம் நல்லா அப்படி ஸ்க்ராம்பிள்ட் எக் மாதிரி பொடி பொடி முட்டை சொல்லுவாங்களா அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னா அதாவது சிக்கன் ரைஸ்னால் எக்கும் வந்து ஆட் பண்ணுற மாதிரி தான். இப்போ வந்து நல்லா காய்கறி வந்து வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். அங்கே நம்ம காய வச்சுருந்தோம்ல அந்த அரிசி தான். இப்போ நல்லா அது வந்து உதிரி உதிரி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக கிளறி விட்டுக்கிறோம் ரைஸ் நல்லா போட்டு. இதுக்கப்புறம் நம்ம வந்து டாஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அண்ட் எக் ரெண்டையுமே சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். நீங்கள் வந்து சிக்கனை நல்லா ஒரு காரசாரமான ஃப்ளேவர்ஸோட சிக்கன் ஃப்ளேவர்ஸோட இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ நல்லா இதை ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டுட்டு நிஜமாகவே இந்த ஃப்ரைட் ரைஸ் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம கடையில் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் வேணும்னா இன்னும் சோயா சாஸ் அண்ட் கெச்சப் கூட நாங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எப்போனா காய்கறி வதங்கி முடித்தோன்னே நீங்கள் வந்து சோயா சாஸும் கெச்சப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதை ஆட் பண்ணலை, ஏன்னா ஃபைனலாக அதை வந்து நான் ஃபைனலாக ஸ்டைடியஸ் மாதிரி வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நான் அதனால் ஆட் பண்ணலை. இது நல்லா நீங்கள் இப்போ கிளறி விட்டுட்டு ஃபைனலாக இதில் கொஞ்சம் நெய்யும் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். வேணும்னா ஆரியானோ இருந்துச்சுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. உண்மையில் நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸில் இப்போ சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. இதோட கேபேஜும் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நான் வந்து கேபேஜ் ஆட் பண்ணலை. வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிச்சாலும் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே நல்லா இருக்குங்க. இப்போது நெக்ஸ்ட் அவ்வளோதாங்க. இது ஃபுல்லாக கொஞ்சம் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். சிக்கன் 65 பண்ணது, அப்புறம் நம்ம சேனலில் பண்ண டொமேட்டோ கெச்சப், ஹோம்மேட் டொமேட்டோ கெச்சப் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.